வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். பாம் எண்ணெய் இறக்குமதிக்குடன் அமலாகும் வகையில் ஜனாதிபதி கோதபாய ராஜபக்ஷ தடை விதிப்போம். எண்ணெய் விவகாரம் குறித்து பாட்டுக்களை இசைக்க எதிர்க்கட்சிக்கு உரிமையில்லை. ரிசார்ட் பதியுதீன் அமைச்சராக இருந்த காலத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கையின் பிரதிபலனை இது. ஜிஎல்பி ரிசாடல். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் அறிக்கை ஜனாதிபதியிடம் கையளிப்போம். கொரோனா மரணங்கள் அதிகரித்தது, அரசாங்க தகவல் திணைக்களத்தின் அறிக்கை வெளியிடும். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு புத்தாண்டு பரிசாக 1000 ரூபாய், இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் வெற்றி என்கின்றார் ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான். எனது நீதிமன்ற போராட்டமே 1000 ரூபாய் சம்பள வெற்றிக்கு காரணம், வடிவேல் சுரேஷ் பெருமிதம். இலங்கை சிங்கள பௌத்த நாடல்ல ஆதிக்குடிகள் தமிழர்களே, ஜனாதிபதியின் கருத்து குறித்து சி வி விக்னேஸ்வரன் பதிலடி. இலங்கையில் இதுவரையில் 132 கர்ப்பிணி தாய்மார்கள் கோவிட்-19 தொற்றுக்கு உள்ளாகியுள்ளதாக விசேட வைத்திய நிபுணர் சித்ரமாலடி சில்வா தெரிவிப்போம். பேராயர் கர்தினால் மெல்கம்ரிட்ஜ் தாண்டகையை தன்னை பற்றி தெரிவித்துள்ள விடயங்கள் கவலை அளிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவிப்போம். கடந்த சில மாதங்களாக யாழ்ப்பாணத்தின் பல இடங்களில் களவாடப்பட்ட சுமார் 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான பல உபகரணங்கள் போலீசாரால் கைப்பற்றல். முஸ்லிம் சமய கலாச்சார அலுவலர்கள் திணைக்களத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள நிறுவனங்களின் தகவல்களை புதுப்பிக்க நடவடிக்கை, ராஜாங்க அமைச்சர் வீர விக்ரம நாயக்க தெரிவிப்போம். முன்னாள் பிரதமர் நீதியரசர் மொஹான் பீரிஸ் பதவி நீக்கப்பட்டமை சட்ட ரீதியானது இல்லை, நீதியமைச்சர் அலி சப்ரி நாடாளுமன்றத்தில் தெரிவிப்போம். ஐக்கியரபு ராஜ்யத்திலிருந்து நாடு கடத்தப்பட்ட இதுவர் அங்கு வாழும் இளைஞர்கள் மத்தியில் தீவிரவாத பிரச்சாரங்களை மேற்கொண்டார்கள் என்பது விசாரணையின் போது தெரியவந்துள்ளதாக போலீஸ் பேச்சாளர் தெரிவிப்போம். 4 வருடங்களில் 103 நாடுகளிலிருந்து 25,15,546 வாகனங்கள் இறக்குமதி, 1239 பில்லியன் ரூபாய் செலவு, நிதி ராஜாங்க அமைச்சர் அயத்திமார் கேப்ரால் தெரிவிப்போம். உள்நாட்டு தேங்காய் எண்ணெயில் புற்றுநோய் ஏற்படுத்துகின்ற பதார்த்தம் உள்ளடக்கப்படவில்லை, பாரம்பரிய தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவிப்போம். பண்டிகை காலத்தில் பொருட்களை கொள்முதல் செய்ய கடைகளுக்கு செல்லும் மக்களுக்கு போலீசார் அவசர அறிவித்தல். தேர்தல் சட்டங்கள் மற்றும் தேர்தல் முறைமைகளில் பொருத்தமான மாற்றங்களை அடையாளம் காணவும் தேவையான திருத்தங்களை பரிந்துரைக்கவும் தேர்வுக்குழுவை நியமிப்பதற்கான தீர்மானத்தை நாடாளுமன்ற அவைத் தலைவர் தினேஷ் குணவர்த்தன முன்வைப்போம். யாழ்ப்பாணம் உள்ளிட்ட 13 மாவட்டங்களுக்கு வெப்ப வானிலை எச்சரிக்கை, வானிலை அவதான மையம் அறிவிப்போம். கோப்புளு முன் ஆயராகுமாறு ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிர்வாகத்தினருக்கு அழைப்போம். மாகாண வைத்தியசாலைகளை அபிவிருத்தி செய்ய 5,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு, சுகாதார அமைச்சர் அறிவிப்போம். எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு விசேட புகழ்ந்த சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அறிவிப்போம். வவுனியா குருமன்காடு காளிகோவில் வீதியில் இடம்பெற்ற வாழ்விட்ட சம்பவத்தில் இருவர் காயம். அசாசாலிக்கு தடுப்பு காவல் உத்தரவு, சட்ட வலுவற்றதன்று கட்டளை வழங்கும்படி மனுத்தாக்கல். மகாவிசம் என்பதை அரசாங்கம் எந்த அடிப்படையில் தீர்மானிக்கின்றது, நாடாளுமன்றில் முஜிபுர் ரஹ்மான் கேள்வி. புற்றுநோயினால் நாட்டில் தினமும் 38 பேர் மரணமடைவதாக அமைச்சர் டலஸ் அழகப்பெருமை தெரிவிப்போம். இத்துடன் இலங்கை நின்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் விரிவான செய்திகளை அறிந்து கொள்ள சமூகம் செய்திகளோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.